Hello everyone, welcome to our channel. In the video, la, Nationalism in India. In the lesson, la, Swaraj in the Plantations. In the topic, pathi, in the video, we'll discuss panla. Workers too had their own understanding of Mahatma Gandhi and the notion of Swaraj. So, in the workers, plantation workers mean pandranga. So, in the plantation workers, vandhu, Mahatma Gandhi pathina and the புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலும் அதே மாதிரி ஸ்வராஜ் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு அர்த்தத்தை வந்து அவங்க வச்சிட்டு இருந்தாங்க. ஃபார் பிளான்டேஷன் வர்க்கர்ஸ் இன் அசாம் ஃப்ரீடம் மென்ட் த ரைட் டு மூவ் ஃப்ரீலி இன் அண்ட் அவுட் ஆஃப் த கன்ஃபைன்டு ஸ்பேஸ் இன் விச் தேவர் என்க்ளோஸ்ட். ஸோ இந்த பிளான்டேஷன் வர்க்கர்ஸ் அசாம்ல வந்து இருந்த இந்த பிளான்டேஷன் வர்க்கர்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா ரைட் டு மூவ் ஃப்ரீலி இன் அண்ட் அவுட் ஆஃப் த கன்ஃபைன்டு ஸ்பேஸ். அதாவது ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்னா வந்து பவுண்டரிஸ் இருக்க மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து அவங்க வந்து இருக்காங்க. இன் விச் தேவர் என்க்ளோஸ்டு அதாவது அந்த எல்லையை விட்டு வந்து அவங்க போக கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த இடத்துல வந்து அவங்க ஃப்ரீயா மூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் வேணும். அதுதான் வந்து அவங்க ஃப்ரீடம் அப்படின்னு நினைச்சாங்க. அண்ட் இட் மென்ட் ரீடைனிங் அ லிங்க் வித் த வில்லேஜ் ஃப்ரம் விச் தே ஹேட் கம். அது மட்டும் இல்லாம ரீடைனிங் அ லிங்க் வித் த வில்லேஜ் அதாவது இந்த பிளான்டேஷன் வர்க்கர்ஸ் எல்லாரையும் எங்கிருந்து கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லேஜஸ்ல இருந்து கூட்டிட்டு வருவாங்க. நம்ம வந்து போன வீடியோல வந்து பாத்திருப்போம் இந்த பாண்டட் லேபர்ஸ் அதை பத்தி வந்து நம்ம பாத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பாண்ட் சைன் பண்ணி இவங்களை வந்து கூட்டிட்டு வருவாங்க. பாண்டட் லேபரா வந்து இவங்களை கூப்பிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க வில்லேஜோடய அவங்க ஃபேமிலியோடய வந்து எந்த ஒரு விதமான கான்டாக்டும் வந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து இருக்காது. அண்டர் த இன்லேண்ட் எமிக்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 1859 பிளான்டேஷன் வர்க்கர்ஸ் வேர் நாட் பெர்மிட்டட் டு லீவ் த டீ கார்டன்ஸ் வித்தவுட் பெர்மிஷன் அண்ட் இன்ஃபேக்ட் தே வேர் ரேர்லி கிவன் சச் பெர்மிஷன். இன்லேண்ட் எமிக்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 1859. ஸோ 1859 அப்போ இன்லேண்ட் எமிக்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்றாங்க. அந்த ஆக்ட் படி இந்த பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து இந்த டீ கார்டனை விட்டு யாரோட பர்மிஷனும் இல்லாம அவங்க வந்து போகக்கூடாது வந்து பாஸ் பண்றாங்க. அப்படியே வந்து அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்க போகணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு பெர்மிஷன் வந்து ரொம்ப ரேரா தான் கிடைச்சிது. வென் தே ஹர்ட் ஆஃப் த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டிஃபைட் த அத்தாரிட்டிஸ் லெஃப்ட் த பிளான்டேஷன்ஸ் அண்ட் ஹெட்டட் ஹோம். ஸோ அந்த பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் பத்தி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ தெரிய ஆரம்பிச்ச உடனே இந்த ஒர்க்கர்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா டிஃபைடு த அத்தாரிட்டிஸ் டிஃபைடு அப்படின்னா வந்து டிஸ்ஓபே பண்றது. அவங்க பேச்செல்லாம் வந்து கேட்காம அவங்கள மதிக்காம அந்த அத்தாரிட்டிஸ்னா யாரு பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் அவங்களோட பேச்சு வந்து கேட்காம அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பிளான்டேஷன் ஏரியாவை வந்து விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. தே பிலீவ்ட் தட் காந்தி ராஜ் வாஸ் கம்மிங் அண்ட் எவ்ரி ஒன் வுட் பி கிவன் லேண்ட் இன் தேர் ஓன் வில்லேஜஸ் அவங்க எல்லாம் என்ன நம்பினாங்க அப்படின்னா காந்தி ராஜ்யம் வந்து வரப்போகுது. அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு லேண்ட் வந்து கிடைக்கும் அவங்களோட வில்லேஜ்லயே வந்து ஒரு லேண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. தே ஹவர் நெவர் ரீச் தேர் டெஸ்டினேஷன் ஆனா அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. பட் ஆனா அவங்க இடத்த வந்து அவங்க ரீச் பண்ணல அவங்க வந்து சேரல. ஸ்ட்ராண்டட் ஆன் த வே பை அ ரயில்வே அண்ட் ஸ்டீமர் ஸ்ட்ரைக் தே வர் காட் பை த போலீஸ் அண்ட் ப்ரூட்டலி பீட்டன் அப். ஸோ அவங்க வந்து அந்த பிளான்டேஷன் ஏரியாலேருந்து கிளம்பிட்ட பிறகு அவங்களால வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் சேர முடியல. நடுப்புற என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராண்டட் ஆன் த வே பை த ரயில்வே அண்ட் ஸ்டீமர் ஸ்ட்ரைக் அப்படின்னா இந்த ரயில்வேஸ் பீப்புளும் வந்து இந்த அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸ்ட்ரைக் நடக்குது அதில் வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த வர வழியில வந்து ஸ்ட்ரைக் நடக்குது அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த டைம் என்ன ஆயிடுதுன்னா எல்லாரும் மாட்டிக்கிட்டனால போலீஸ் வந்து இவங்களை எல்லாரையும் பிடிச்சிட்டு அவங்கள வந்து பயங்கரமா வந்து அடிச்சிடுறாங்க. The vision of these movements, were not defined by the Congress
ப்ரோக்ராம். ஸோ இந்த பிளான்டேஷன் வர்க்கர்ஸோட விஷன், அதாவது அவங்களோட பார்வை வந்து இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் மேல இருந்தது வந்து இந்த காங்கிரஸ், அதாவது அவங்க தானே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட், அவங்க டிஃபைன் பண்ண மாதிரி வந்து இல்லை. தி இன்டர்பிரிட்டேட்டட் த டேர்ம் ஸ்வராஜ் இன் தேர் ஓன் வேஸ், imagining it to be a time when all sufferings and all troubles would be over. So in the plantation workers, inga they abindrathu mean pandrathu vandu plantation workers. So plantation workers vandu inda swaraj abindra the term vandu avangaloda own way la imagine pannikitaanga, adhaavadhu avangalukku oru thaniyana arthatha vandu avanga uruvaakikitaanga. இமேஜினிங் இட் டு பி அட் டைம், அதாவது அவங்க என்னவா நினைச்சாங்க அப்படின்னா அவங்களோட கஷ்டங்களும் இருக்கட்டும் அவங்களோட ப்ராப்ளம்ஸும் இருக்கட்டும் எல்லாமே வந்து மாறிடும், அவங்களுக்கு வந்து இந்த கஷ்டமும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்றது தான் வந்து அவங்க ஸ்வராஜ் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. யட் வென் த ட்ரைபல்ஸ் chanted Gandhiji's name and raised slogans demanding Swatantra Bharat, they were also emotionally relating to an all India agitation. So இது மட்டும் இல்லாம அங்க ட்ரைபல்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, ட்ரைபல்ஸ் வந்து என்ன சாண்ட் பண்றாங்கன்னா என்ன ஸ்லோகன் வந்து சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா காந்திஜி நேம் வந்து சொல்றாங்க, அதே மாதிரி வந்து ஸ்லோகன் ஸ்வதந்திரா பாரத் அப்படின்ற அந்த ஸ்லோகன் வந்து திருப்பி திருப்பிய சொல்லிட்டே இருக்காங்க. இதனால வந்து என்ன ஆகுதுன்னா தேவர் ஆல்சோ எமோஷனலி ரிலேட்டிங் டு அண்ட் ஆல் இந்தியா எஜுகேஷன், அவங்க வந்து இந்த பிளான்டேஷன் வர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து இதை எப்படி ரிலேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எமோஷனலா அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து இந்த இது வந்து ஒரு இந்தியா ஃபுல்லா நடக்கிற ஒரு ப்ராப்ளமா வந்து அவங்க பாக்குறாங்க. When they acted in the name of Mahatma Gandhi or linked their movement to that of the Congress, they were identifying with a movement which went beyond the limits of their immediate locality. When they acted in the name of Mahatma Gandhi or linked their movement to that of the Congress, அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா இந்த plantation workers எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா மகாத்மா காந்திஜியோட நேமை எடுத்து அவர் சொல்ற வழியில வந்து அவங்க ஆக்ட் பண்றாங்க, அதே மாதிரி அவங்களோட மூமெண்ட்டை வந்து காங்கிரஸோட லிங்க் பண்றாங்க. ஸோ இதெல்லாமே அவங்க பண்றதுனால அவங்களோட மூமெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டியில தான் இந்த வந்து இந்த மூமெண்ட்டை வந்து அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இதெல்லாம் பண்ணும் போது அவங்களோட மூமெண்ட் வந்து பியாண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் தேர் இமீடியட் லொக்காலிட்டி, அதாவது அவங்களோட அந்த லொக்காலிட்டியை தாண்டி மற்ற இடத்துக்கும் வந்து அது சேர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்கலாம், டுவர்ட்ஸ் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ். ஸோ சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். இன் ஃபெப்ரவரி 1922 மகாத்மா காந்தி டிசைடட் டு வித்ரா த நான் கோஆபரேஷன் மூமெண்ட். ஸோ ஃபெப்ரவரி 1922ல காந்திஜி வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை வந்து நிறுத்திடலாம், வித்ரா பண்ணிடலாம் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. He felt the movement was turning violent in many places and Satyagrahis needed to be properly trained before they would be ready for mass struggles. So, அவர் வந்து என்ன நினைச்சார் அப்படின்னா நிறைய பிளேசஸ்ல இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் வந்து வயலண்டா மாறிட்டு வருது அப்படின்னு அவரு நினைச்சாரு. ஸோ நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டோட மெயின் அர்த்தமே மெயின் எய்மே வந்து என்னன்னா நான் வயலன்ஸ்ல வந்து செய்யறது தான். பட் ஆனால் அது நிறைய பிளேசஸ்ல வயலண்டா மாறிட்டு வர்றத வந்து காந்திஜி பாக்குறாரு. அண்ட் சத்யாகிரஹிஸ் நீடட் டு பி ப்ராப்பர்லி ட்ரெயின்டு, அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா சத்யாகிரஹிஸ் எல்லாரையும் வந்து ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணணும் பிஃபோர் தே வுட் பி ரெடி ஃபார் மாஸ் ஸ்ட்ரகிள். ஸோ இந்த மாதிரி மாஸ் ஸ்ட்ரகிள்க்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணணும், அவங்களுக்கு வந்து நான் வயலன்ஸ் பற்றி சொல்லணும், அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. வித்தின் த காங்கிரஸ் சம் லீடர்ஸ் வேர் பை நவ் டயர்ட் ஆஃப் மாஸ் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ காங்கிரஸ்குள்ளேயே நிறைய லீடர்ஸ்க்கு வந்து ஸோ இந்த மாஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணி அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுது. ஸோ அதனால் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க இந்த எலெக்ஷன்ஸில் வந்து கவுன்சில் எலெக்ஷன்ஸை வந்து பாய்காட் பண்ணாங்க, கலந்துக்கல. ஸோ ஆனால் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சில் எலெக்ஷன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து தோணுது.
ஸோ இந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சில்ஸ் அப்படின்னா என்னன்னா அதில் வந்து என்ன இருப்பாங்கன்னா நிறைய பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க. இதில் வந்து டைரக்ட்லி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இருப்பாங்க இந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சில்ஸில். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 படி இந்த ஆக்ட் படி இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம கலந்துக்கலாம் அப்படின்ட்டு காங்கிரஸ்ல இருந்து சில லீடர்ஸ் வந்து திங்க் பண்ணாங்க. They felt that it was important to oppose British policies within the council. So, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஸோ கவுன்சில் எலெக்ஷனில் நின்று வின் பண்ணிட்டோம்னா பிரிட்டிஷ் பாலிசிஸை வந்து நம்ம ஈஸியாக அப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்கியூ ஃபார் த ரிஃபார்ம்ஸ், அதாவது பிரிட்டிஷ் கொண்டு வர அந்த பாலிசிஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம ஆர்கியூ பண்ணலாம் அவங்க கிட்ட கவுன்சில் எலெக்ஷனில் நின்று வின் பண்ணிட்டோம்னா அப்படின்னு நினச்சாங்க. அண்ட் ஆல்சோ டெமான்ஸ்ட்ரேட் தட் தீஸ் கவுன்சில்ஸ் வேர் நாட் ட்ரூலி டெமோக்ரட்டிக். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நம்ம கவுன்சில்ஸ் அவங்க எடுக்கிற அந்த பாலிசிஸ் எல்லாமே வந்து டெமோக்ரட்டிக்காக இல்லை, எல்லாருக்கும் சமமாக இல்லை அப்படின்ட்டு அவங்க கிட்ட ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்னும் வந்து அவங்க நினைச்சாங்க. சிஆர் தாஸ் அண்ட் மோத்திலால் நேரு ஃபார்ம்டு த ஸ்வராஜ் பார்ட்டி வித்தின் த காங்கிரஸ். ஸோ சிஆர் தாஸும் மோத்திலால் நேருவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து வித்தின் காங்கிரஸ்குள்ளே தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா டு ஆர்கியூ ஃபார் அ ரிட்டர்ன் டு கவுன்சில் பாலிடிக்ஸ். ஸோ கவுன்சில் பாலிடிக்ஸில் திருப்பியும் வந்து சேர்றதுக்காக வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்காக அவங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் யங்கர் லீடர்ஸ் லைக் ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் pressed for more radical mass agitation and for full independence. ஆனால் younger leaders யாரெல்லாம்னா ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன ப்ரெஷரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ரேடிக்கல் மாஸ் எஜிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ரேடிக்கல் மாஸ் எஜிடேஷன் அப்படின்னா தீவிரமான ஒரு குரூப்பாக சேர்ந்து தீவிரமான ஒரு ஸ்ட்ரைக்கோ இல்லை ப்ரொட்டஸ்டோ வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலாக வந்து இந்த ரீஃபார்ம்ஸை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி ஆர்கியூ பண்ணுறது இல்லை கவுன்சில் எலெக்ஷன்ஸில் போய் நின்று அங்கே போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து சரி வராது, அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஒரு ரேடிக்கல் மாஸ் எஜிடேஷனை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் வந்து அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளோட எய்ம் வந்து எதில் இருக்கணும், ஃபுல் இண்டிபெண்டன்ஸில் தான் வந்து இருக்கணும் அப்படின்னும் வந்து அவங்கெல்லாம் சொன்னாங்க. இன் சச் எ சிச்சுவேஷன் ஆஃப் இன்டர்னல் டிபேட் அண்ட் டிசென்ஷன் டூ ஃபேக்டர்ஸ் அகெயின் ஷேப்டு இந்தியன் பாலிடிக்ஸ் டுவர்ட்ஸ் த லேட் 1920s. ஸோ இந்த மாதிரி ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருந்தாங்க காங்கிரஸ்லேயே. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு இன்டர்னல் டிபேட்டாகவே வந்து போயிட்டே இருந்தது ரெண்டு குரூப்புக்குமே. ஸோ இன்டர்னல் டிபேட் அப்படின்னா இந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்கல்ல காங்கிரஸ்குள்ளேயே அவங்களுக்குள்ள வந்து வாக்குவாதம் வந்து போயிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி வந்து டிசென்ஷன் அப்படின்னா கருத்து வேறுபாடு. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த இந்தியன் பாலிடிக்ஸில் 1920s அப்புறமா நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துச்சு. ஸோ இது வந்து இந்தியன் பாலிடிக்ஸை வந்து வேறு விதமாக வந்து ஷேப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் வாஸ் த எஃபெக்ட் ஆஃப் த வேர்ல்டு வைட் எக்கனாமிக் டிப்ரெஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டராக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்து நடக்குது, அதாவது பொருளாதார வீழ்ச்சி வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரைசஸ் பிகேன் டு ஃபால் ஃப்ரம் 1926 அண்ட் கொலாப்ஸ்ட் ஆஃப்டர் 1930. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுது 1926ல். அதுக்கப்புறமா ஃபுல்லுமே வந்து கொலாப்ஸ் ஆயிடுது 1930க்கு அப்புறமா. ஆஸ் த டிமாண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் கூட்ஸ் ஃபெல் அண்ட் எக்ஸ்போர்ட் டிக்ளைன்ட் பெசன்ஸ் ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு செல் தேர் ஹார்வெஸ்ட் அண்ட் பே தேர் ரெவன்யூ. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் மட்டும் இல்லை வேர்ல்டு வைடு வந்து இந்த பொருளாதார வீழ்ச்சி வந்து ஏற்படுது. அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சரல் கூட்ஸோட டிமாண்டும் வந்து கம்மி ஆயிடுது. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அதாவது ஏற்றுமதி பண்ணுறாங்களா அதுவும் வந்து கம்மி ஆயிடுது. அதனால பெசன்ஸால் அவங்களால வந்து அதுக்கு ஈடு கட்ட முடியல. அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சாதான் அந்த ப்ராஃபிட்டை வச்சு
அவங்க வந்து அவங்களோட டாக்ஸ வந்து பே பண்ணுவாங்க, பட் ஆனா அவங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்து கிடைக்கல. அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து சேல்ஸ் ஆகுது அவங்களோட ஹார்வெஸ்ட் எல்லாமே. அதனால வந்து அவங்களால அவங்களோட ரெவன்யூ வந்து பே பண்ண முடியல. பை 1930 த கண்ட்ரி சைட் வாஸ் இன் டர்மாயில். ஸோ 1930க்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, கண்ட்ரி சைட்னா யார் அந்த வில்லேஜ் சைட்லலாம் வந்து என்ன ஆயிடுதுன்னா டர்மாயில். டர்மாயில்னா வந்து ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் வந்து வருது இந்த ஏரியாவில் எல்லாத்துலேயும். அகெயின்ஸ்ட் திஸ் பேக்ரவுண்ட் த நியூ டோரி கவர்மெண்ட் இன் பிரிட்டன் கான்ஸ்டியூட்டட் அ ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அண்டர் சர் ஜார்ஜ் சைமன். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த டைம்ல வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு டோரி கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது பிரிட்டன்ல. கான்ஸ்டியூட்டட் அ ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அண்டர் சர் ஜான் சைமன். ஸோ சர் ஜான் சைமன் தான் வந்து இந்த டோரி கவர்மெண்ட்க்கு ஹெட்டா வந்து இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, பிரிட்டன்ல ஒரு டோரி கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, நியூ டோரி கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாச்சுட்டரி கமிஷன் வந்து ஃபார்ம் பண்றாங்க. இந்த கமிஷனுக்கு ஹெட்டா யார போடுறாங்கன்னா, சர் ஜான் சைமனை வந்து போடுறாங்க. ஸோ டோரி கவர்மெண்ட் அப்படின்னா வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது இந்த பழைய காலத்து அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி இருக்கிற ஒரு பார்ட்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ கன்சர்வேட்டிஸ்ட் அவங்கெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ற ஒரு கவர்மெண்ட் வந்து சொல்லலாம். Set up in response to the nationalist movement, the commission was to look into the functioning of the constitutional system in India and suggest changes. So, in the statutory commission, வந்து எதுக்காக வந்து set up பண்றாங்க அப்படின்னா, நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட், அதாவது இந்தியாவில் வந்து நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய நடக்குது இல்லை, இந்த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்க்கு ஒரு ரெஸ்பான்ஸாக வந்து இந்த கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கமிஷன் வந்து எதை வந்து பார்க்க போகுது அப்படின்னா, வாஸ் டு லுக் இன் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் சிஸ்டம் இன் இந்தியா அண்ட் சஜஸ்டட் சேஞ்சஸ். இந்தியாவில் இருக்கிற அந்த கான்ஸ்டியூஷனல் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸை வந்து பார்த்து அதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக இந்த கமிஷனை வந்து உருவாக்குறாங்க இந்த கவர்மெண்ட், பிரிட்டன்ல இருக்கிற இந்த கவர்மெண்ட். த ப்ராப்ளம் வாஸ் தட் த கமிஷன் டிட் நாட் ஹாவ் அ சிங்கிள் இந்தியன் மெம்பர். இதுல மெயின் ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, இந்த கமிஷன்ல ஒரு இந்தியன் மெம்பர் கூட வந்து கிடையாது. தே வேர் ஆல் பிரிட்டிஷ். ஸோ அங்க இருந்தவங்க எல்லாருமே என்ன, அதுல இருந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் பீப்புளா தான் வந்து இருந்தாங்க. இந்த ஸ்டாச்சுட்டரி கமிஷனுக்கு இன்னொரு பேரும் வந்து இருந்துச்சு, சைமன் கமிஷன் அப்படின்னா வந்து சொல்லுவாங்க. வென் த சைமன் கமிஷன் அரைவ்ட் இன் இந்தியா இன் 1928, இட் வாஸ் கிரீட்டட் வித் த ஸ்லோகன் கோ பேக் சைமன். ஸோ இந்த சைமன் கமிஷன் வந்து இந்தியாவுக்கு வராங்க 1928 அப்போ. அப்போ வந்து அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோ பேக் சைமன் அப்படின்ற அந்த ஸ்லோகனை சொல்லி அவங்கள எதிர்க்கிறாங்க. All parties, including the Congress and the Muslim League, participated in the demonstrations. So, எல்லா பார்ட்டிஸ்மே வந்து இதில் கலந்துக்கிறாங்க, இந்த எதிர்ப்பில் வந்து கலந்துக்கிறாங்க, இன்க்ளூடிங் த காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக். ஸோ காங்கிரஸும் கலந்துக்கிறாங்க, முஸ்லீம் லீக் பார்ட்டியும் வந்து கலந்துக்கிறாங்க. எதுக்காகனா, இவங்களை எதிர்த்து, இந்த சைமன் கமிஷன் வந்து இந்தியாவுக்கு வரத்தை எதிர்த்து எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. இன் அன் எஃபர்ட் டு வின் தெம் ஓவர், The Viceroy Lord Irwin announced in October 1929 a vague offer of dominion status for India in an unspecified future and a roundtable conference to discuss a future constitution. ஸோ இன் அன் எஃபர்ட் டு வின் தம் ஓவர் அப்படின்னா, ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நடந்துட்டு இருக்குல்ல, இதை வந்து அவங்க வின் பண்ணுறதுக்காக, அவங்கள வந்து வின் பண்ணுறதுக்காக அந்த டைமில் வைஸ்ராயாக இருந்தவர் லார்ட் அயர்வின். ஸோ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, October 1929 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாரு, அதாவது அ வேக் ஆஃபர் ஆஃப் டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா இன் அன் அன்ஸ்பெசிஃபைட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேக் ஆஃபர் அப்படின்னா, ஒரு தெளிவற்ற விஷயத்த வந்து அவரு சொல்றாரு, அதுக்கு ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் வந்து கிடையாது, ஒரு தெளிவற்ற விஷயத்த வந்து சொல்றாரு. ஆஃப் டொமினியன் ஸ்டேட்டஸ், அதாவது பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணுவாங்க, இந்தியனும் வந்து ரூல் பண்ணுவாங்க, ஆனா
ஆனா இந்த முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இந்த ஃபாரின் அஃபேர்ஸ், அதுக்கப்புறமா டிஃபென்ஸ், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் தான் வந்து கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதாவது எல்லாரையும் இன்வைட் பண்றாங்க. எதுக்காகனா ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக, அதுல வந்து ஃபியூச்சர் கான்ஸ்டியூஷன் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக, ஃபியூச்சர்ல கான்ஸ்டியூஷனை வந்து அமைக்கிறதுக்கான டிஸ்கஷன்ஸ் பண்றதுக்காக வந்து அவரு கூப்பிடுறாரு. இதுலயுமே வந்து அவங்க பிரிட்டிஷ் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வந்து இருப்பாங்க, இந்தியன்ஸ் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருப்பாங்க அப்படின்றத எதுவுமே வந்து அவரு ஸ்பெசிஃபை பண்ணல. ஒரு அன்ஸ்பெசிஃபைடு ஃபியூச்சர் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, இது அன்ஸ்பெசிஃபை ஃபியூச்சர் அப்படின்னாலும் வந்து அதான் அர்த்தம். ஒரு தெளிவான விஷயங்களை வந்து அவர் எதுவுமே வந்து சொல்லவே இல்லை. திஸ் டிட் நாட் சாட்டிஸ்ஃபை த காங்கிரஸ் லீடர்ஸ். ஸோ இது என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ் லீடர்ஸ்க்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து தரல. த ராடிக்கல்ஸ் வித்தின் த காங்கிரஸ் லெட் பை ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் பிகேம் மோர் அசர்டிவ். த ரேடிகல்ஸ் வித்தின் த காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ்ல இருந்த மெம்பர்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்க எல்லாம் வந்து பிகேம் மோர் அசர்டிவ், அதாவது அவங்க எல்லாம் வந்து ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து இல்ல, இது வந்து அவங்க ஒத்துக்கவே வந்து இல்ல, இது வரக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் வந்து அவங்க நினைச்சாங்க. த லிபரல்ஸ் அண்ட் மாடரேட்ஸ் ஹூ ஆர் proposing a constitutional system within the framework of British dominion gradually lost their influence. So in the radicals appdin sollirukangala, so radicals avanga vande theliva avanga vande urudhiya vandave vanda appdin avanga nenikiranga. Ana liberals and moderates ivanga vande enna nenikiranga na இந்த கான்ஸ்டியூஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் பிரிட்டிஷ் டாமினியன்ஸ் பத்தி நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம், நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா அவங்களோடதும் வந்து என்ன ஆயிடுதுன்னா கிராஜுவலி லாஸ் தேர் இன்ஃபுளுன்ஸ், அதாவது அதுவும் வந்து ஃபெயிலியர்ல தான் போய் முடியுது. In December 1929, under the presidency of Jawaharlal Nehru, the Lahore Congress formalized the demand of Purna Swaraj or full independence of India. So December 1929 appo enna aguduna Jawaharlal Nehru oda presidency la Lahore Congress vandu enna formalize pandranga appadina, என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ், அதாவது ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் வந்து இந்தியாவுக்கு கிடைக்கணும் அப்படின்றத வந்து அவங்க டிமாண்ட் பண்றாங்க. இட் வாஸ் டிக்ளேர்ட் தட் 26th January 1930 வுட் பி செலிப்ரேட்டட் ஆஸ் த இண்டிபெண்டன்ஸ் டே வென் பீப்புள் வேர் டு டேக் அ பிளெட்ஜ் டு ஸ்ட்ரகிள் ஃபார் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அவங்க என்ன டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா January 26, 1930 வந்து என்னது இண்டிபெண்டன்ஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணலாம், வுட் பி செலிப்ரேட்டட் அஸ் இண்டிபெண்டன்ஸ் டே, செலிப்ரேட் பண்ணலாம் எப்போனா பீப்புள் வேர் டு டேக் அ பிளெஜ், பீப்புள் எல்லாரும் வந்து ஒரு உறுதிமொழி வந்து எடுக்கணும். எதுக்காகனா எல்லாரும் வந்து இந்த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்காக ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த உறுதிமொழியை எடுத்தா நம்ம வந்து இந்த 1930 26th January 1930 வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் த செலிப்ரேஷன்ஸ் அட்ராக்டட் வெரி லிட்டில் அட்டென்ஷன். ஆனா இந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து ஒரு ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் பீப்புளை தான் போய் வந்து சேர்ந்தது. ஸோ மகாத்மா காந்தி ஹேட் டு ஃபைண்ட் அ வே டு ரிலேட் திஸ் அப்ட்ராக்ட் ஐடியா ஆஃப் ஃப்ரீடம் டு மோர் கான்கிரீட் இஷ்யூ ஆஃப் எவ்ரிடே லைஃப். ஸோ மகாத்மா காந்தி ஹேட் டு ஃபைண்ட் அ வே டு ரிலேட் திஸ் அப்ட்ராக்ட் ஐடியா ஆஃப் ஃப்ரீடம். ஸோ மகாத்மா காந்தி வந்து என்ன ஒரு வழி வந்து கண்டுபிடிக்கணும், எதுக்காகனா ரிலேட் திஸ் அப்ட்ராக்ட் ஐடியா ஆஃப் ஃப்ரீடம், அதாவது இந்த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்கான ஒரு அப்ட்ராக்ட் ஐடியாவை வந்து அவரு பார்க்கணும். எதுக்காகனா டு மோர் கான்கிரீட் இஷ்யூஸ் ஆஃப் எவ்ரிடே லைஃப், அதாவது மோர் கான்கிரீட் இஷ்யூஸ் அப்படின்னா நம்ம எவ்ரிடே லைஃப், எவ்ரிடே லைஃப்ல வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ், இந்த ஃபுல் இண்டிபெண்டன்ஸ், இந்த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்கான ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்து நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்டோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.